இன்னைக்கு நம்ம அவகோடா உருளைக்கிழங்கு கிரேவி எப்படி பண்ணலாம், ப்ரெப்பர் கிரேவி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாமா? இதுக்கு தேவையான பொருட்கள் ரெண்டு உருளைக்கிழங்கு, ஒரு அவகோடா, அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு 5 to 6 டீஸ்பூன், அதுக்கப்புறம் நம்மளுக்கு மிளகு வந்து உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றாப்புல வச்சுக்கோங்க. காரம் கம்மியாக சாப்பிட்றவங்கன்னா ஒரு 4 டீஸ்பூன் வச்சுக்கோங்க, காரம் அதிகமாக சாப்பிட்றோம்னா 5 to 6 டீஸ்பூன் வச்சுக்கோங்க. இப்போ இந்த கிரேவி வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் 1 தக்காளி, 2 வெங்காயம், 3 பல்லு பூண்டு, 1 பட்டை இஞ்சி, மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், கொத்தமல்லித்தூள் 1 டீஸ்பூன், சோம்பு 1/4 டீஸ்பூன், தேங்காய் 1 பட்டை, 1 பச்சை மிளகாய். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இது மோஸ்ட்லி இந்த கிரேவி வந்து சளி பிடிச்சிருந்தா வந்து குழந்தைங்களுக்கு அந்த தொண்டை கட்டியிருந்தா இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அந்த சளியெல்லாம் வெளியில் வந்துடும். இந்த மழை காலத்துக்கு சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு காரமாக சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப நல்லாவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு கொஞ்சம் நெய் போட்டு பிசைஞ்சு கொடுங்க. இப்போ எப்படி செய்யலான்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க, அதில் அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்க பாருங்கள், அதோட நான் கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டு உப்பு போட்டு அந்த மாவை மூணையும் கலந்துருக்கேன். கலந்ததுக்கப்புறம் இந்த அவகோடா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், இதை வந்து இதில் இந்த மாவில் பெரட்டிக்கலாம். அப்படியே மாவை மேலே போட்டு பெரட்டிக்கிட்டு அதே மாதிரி உருளைக்கிழங்கையும் பெரட்டி தனியாக வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெயில் ஃபஸ்ட்டு அவகோடா ஃப்ரை பண்ணிவிட்டு அடுத்தது உருளைக்கிழங்கையும் ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. இது தனியாக ஃப்ரை பண்ணி வச்சதுக்கப்புறம் மிளகு இருக்குது பாருங்கள், அதை நல்லா வெடிக்கிற அளவுக்கு வறுத்துட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு 1 குத்தில் அரைச்சி வச்சுக்கலாம். இது தனியாக எடுத்து வச்சுருங்க. இன்னொரு வடை சட்டியில் எண்ணெய் விட்டு அதில் சோம்பு போட்டுக்கலாம். சோம்போட கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வாட்டினதுக்கப்புறம் வச்சுருக்க மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொத்தமல்லித்தூள், கரம் மசாலாத்தூள் இதை போட்டு அதுக்கப்புறம் நல்லா வதக்கினோடனே தேங்காய், தக்காளி போட்டு இதை நல்லா தக்காளி நல்லா கொலைய வரணும். வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி தனியாக வச்சுக்கலாம் தண்ணி விடாமல். இன்னொரு அதே வடை சட்டியில் எண்ணெய் விட்டு சோம்பு கருப்பில் நல்லா பொறிஞ்சு வந்தோடனே அந்த அரைச்சி வச்சுருக்க விழுதை போட்டுட்டு அதில் நம்ம நல்லா பொடியாக அரைஞ்சி வச்சுக்கோங்க. இல்லைனா குழந்தைங்க எடுத்து வெளில வச்சுருவாங்க. அந்த அவகோடாவை போட்டுட்டு அடுத்தது வந்து உருளைக்கிழங்கை போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கை போட்டு நல்லா அந்த கிரேவி வந்து நல்லா பிறண்டு வரணும். பிறண்டு வர அப்போ நம்ம அந்த மிளகுத்தூளை போட்டுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு மிளகுத்தூள் வேணான்னா நீங்கள் அந்த கிரேவியோட நிப்பாட்டிக்குங்க. மிளகுத்தூள் போட்டால் தான் அந்த கிரேவிக்கு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல கூடுதலான டேஸ்ட் வரும். இப்போ பாருங்கள் அந்த கிரேவி வந்து நல்லா பிறண்டு வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம இதில் நம்ம கொத்தமல்லி தூளை போட்டுக்கலாம், கொத்தமல்லி இலையை போட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு அந்த கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சாதத்துக்கு நல்லா போகும், எக்ஸலண்ட்டாக. இதே தை சாதத்துக்கு இதுக்கெல்லாம் தொட்டுக்க நல்லா போகும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸை போடுங்க.